அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி தாஹிரீன தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹில் மஹதியீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் ஃபீ குர்ஆனில் மஜீத் رضي الله عنهم ورضوا عنه وقال نبينا عليه الصلاة والسلام أصحابي كالنجوم بأيهم اقتديتم اهتديتم அனைத்து புகழும் அல்லாஹுக்கே சொந்தமானது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியை செவிசாய்த்து கேட்கக்கூடிய அத்துணையின் அவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கை மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த சங்கையான மாதம் நமக்கு கிடைத்து அதிலே இரண்டு நாட்கள் கடந்து மூன்றாவது நாளிலே நாம் வீற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஓய்வாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நோன்பு வைத்திருந்தாலும் வைக்காவிட்டாலும் இந்த மாதம் ஓடிப்போய்விடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே புத்திசாலிகளாக இருந்தால் கிடைத்த இந்த நாளை நாம் முழுக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் உலமாக்கள் நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. நிறைய வாட்ஸ்அப்பில், நிறைய யூடியூப்ல பயான்கள் வருகின்றது. என்ன காரணம்? மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, மோமின்கள் முஸ்லீம்கள் ஏமாந்து விடக்கூடாது. கிடைத்த இந்த நாளை முழுக்க நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விட்டுவிட்டால் இந்த ரமலான் இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அடுத்த ரமலான் கிடைக்கலாம் அல்லாஹ் நாடினான். எனவே கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரமலானுடைய அருமைகளை சிறப்புகளை உலமாக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பயான் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய வந்துருச்சு. போய் கேட்கணும்னு இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல இன்னைக்கு யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இன்னைக்கு பயானை கேட்கக்கூடிய அளவுக்கு லேசாயிருச்சு. நிறைய பேர் பயான் கேட்கறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் பயானை கேட்பதால் மாத்திரம் பயன் வரலை, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். பத்து விஷயம் கேட்டால் அதில் ஒன்னையாவது நாம் எடுத்து நடக்க வேண்டும். நடக்கின்றோமா என்று கேட்பவர்கள் எல்லாம் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே பயான் கேட்க வேண்டும். அந்த பயானின்படி வாழ்வதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. அருமையானவர்கள், ரமலானுடைய மூன்றாவது நோன்பு இந்த நோன்பு. இந்த நாளில்தான் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான நாள் இந்த நாள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய சங்கைக்குரித்தானவர்கள். அல்லாஹுடைய திருத்தூதர் சொன்னார்கள், ஃபாத்திமா நாளை சொர்க்கத்துடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று சொன்னார்கள். உலகத்தில் என்ன பதவி வேண்டாலும் கிடைக்கலாம், பிரதமராகலாம், ஜனாதிபதி ஆகலாம், என்ன பதவி வேண்டாலும் கிடைக்கலாம், ஆனால் சொர்க்கத்துடைய தலைவி என்ற சிறப்பு யாருக்கு கிடைக்க முடியும்? அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஈமான் தக்வா இஹ்லாஸ் இருக்க, எந்த அளவுக்கு அமல் நிறைந்திருக்க. அல்லாஹுடைய திரு தூதர் தன்னுடைய மகனை எந்த தரத்தில் வளர்த்தி கொடுத்தார்கள், எந்த தரத்தில் வார்த்தெடுத்தார்கள், தன்னுடைய மகளை சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக வரக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுத்தி காட்டினார்கள். குழந்தை வளர்ப்பை பற்றி
நிறைய இஸ்லாம் பேசுகின்றது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். நம் குழந்தைகள் நல்லவர்களாக இருந்தால் நாளை நாம் சொர்க்கம் செல்வதற்கு கூட அது காரணமாகிவிடும். நம் குழந்தை பாவியாக தீய குழந்தைகளாக இருந்து விட்டால் நாம் நரகம் செல்வதற்கு அது கூட காரணமாகிவிடும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸில் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே எல்லா காரியத்துக்கும் நமக்கு முன்மாதிரி நபிகளார் தான். எனவே அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதற்கு அன்னை பாத்திமா அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். உலகத்திலே கஷ்டப்பட்டார்கள், ஏழ்மை அவர்களை போன்று யாரும் அனுபவித்திருக்க முடியாது, அவ்வளவு ஏழ்மைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எந்த விஷயத்திலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்யவில்லை, ஒரு சின்ன ஒரு நஃபிலை கூட விடவில்லை. எல்லா விஷயத்திலும் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய வளர்ப்பின் காரணம். அருமையானவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது இருந்த போது பெருமானாருக்கும் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா யார் அவர்கள் உலகத்து முஸ்லிம்களிலே முதல் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமை ஒரு பெண்ணுக்குத்தான் சாரும். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரும் கோடீஸ்வர பெண்மணி, மிகப்பெரும் வணிக பெண்மணி. அவ்வளோ சிறப்புகள் இருந்தும் அன்னலாரை திருமணம் செய்ததின் காரணமாக தன்னுடைய முழு செல்வங்களை தீனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 மனைவிகளுக்கு மேலிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் 6 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள். அதில் இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு இந்த குழந்தை மாத்திரம் மாரியத்துல் கிப்தியா என்ற அடிமை பெண்ணுக்கு பிறந்தார்கள். மற்ற 6 குழந்தைகளும் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான். அப்துல்லா, காசிம், ஜைனப், உம்மு குல்சும், ருக்கையா, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அன்பு வச்சிருந்தார்கள். காரணம் அவங்களிடத்து இருந்த ஒழுக்கம், அவங்களிடத்து இருந்த கல்வி அறிவு, அவர்கள் நடந்து கொண்ட பாங்கு, அதுதான் பெருமானாருக்கு எல்லா குழந்தைகளை விட ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அளவு கடந்து அன்பு கொள்ள செய்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கேள்விப்பட்டு ஓடோடி வருகின்றார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய தகப்பனாரை பார்க்கின்றார்கள். அவர்கள் படக்கூடிய அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தை பார்த்து அவர்களால் தாங்க முடியவில்லை. தன் தகப்பன் உலகத்துக்கே ரஹமத்தாக அல்லாஹுவால் வழங்கப்பட்டவர்கள், மக்களுக்கெல்லாம் இருள் என்ற ஷிர்கை அப்புறப்படுத்தி ஈமான் ஹிதாயத்தை கொடுத்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தால் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா அழுவதை பார்த்து சொன்னார்கள், லா கர்ப அலா அபிக பஅதல் யௌம், கவலைப்படாதே மகளே, உன்னுடைய தகப்பன் எனக்கு இந்த கஷ்டத்தை தவிர இனி அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் வைக்க மாட்டான், என் வாழ்க்கையில் இதுதான் கடைசி சிரமம் கஷ்டம், இந்த சக்கராத்துடைய கஷ்டத்துக்கு அடுத்து எனக்கு இனி எந்த கஷ்டமும் அல்லாஹ் வைக்க மாட்டான், எனவே நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னார். ஃபாத்திமா அழுது கொண்டிருக்கிறார். அவங்களை பக்கத்தில் கூப்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு காதில் ஏதோ வர சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியல, ரகசியமாக சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எச்சா கொஞ்ச நேரம் ஆகியிருக்காது, மீண்டும் பெருமானார் தன் மகளை தன் பால் அழைத்தார்கள். பக்கத்தில் போன உடனே மீண்டும் காதுக்குள் ஏதோ ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். அது சொன்ன உடனே அருகை நின்று விட்டது, சிரித்த முகத்தோடு சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்களுக்கெல்லாம் ஆச்சரியம். முதல்ல கூப்பிட்டு என்னமோ சொன்னாங்க, ஃபாத்திமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க எச்சா. ரெண்டாவது கூப்பிட்டு சொன்னாங்க, ஆனால் அதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன விஷயமாக இருக்க முடியும்? ஆயிஷா சித்திகா தன் மகன் ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க, ஃபாத்திமாவே
உங்களுடைய தகப்பனார் என்ன சொன்னாங்க? முதல்ல என்னமோ சொன்னாங்க, நீங்க அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டாவது சொன்ன போது சிரிக்க ஆரம்பிச்சீங்க. எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது, என்ன காரணம், என்ன சொன்னாங்க அப்படி அப்படின்னு கேட்கலாம். பாத்திமா சொன்னாங்க, ஆயிஷா சித்திகா, என்னுடைய தாயார் அவர்களே, இது எனக்கும் என் தகப்பனுக்கும் உள்ள ரகசியம். இப்ப நான் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்ன ரகசியம்? ஆனா காது கூப்பிட்டு காதுல தான் சொன்னாங்க. அப்ப அந்த ரகசியம் தானே பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதனால பேச மாட்டாங்க, சொல்லு மாட்டேன்ட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஆயிஷா சித்திகா நினைவா பாத்திமாட்ட கேட்கறாங்க, பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்களே இப்பவாவது சொல்லு, தகப்பனார் இறந்துட்டாங்க, இப்பவாவது ஏன் நீங்க முதல்ல அழுதீங்க, ஏன் ரெண்டாவது சிரிச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்து. அப்ப ஆயிஷா சித்திகா சொன்னாங்க, பாத்திமா சார் ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முதல்ல என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே, எப்பவுமே ரமலானுடைய காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து முழு குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுவார். ஓதுவதும் நன்மை, கேட்பதும் நன்மை. அல்லாஹுடைய ரசூல், எந்த ரசூலுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதோ அந்த நபி ஓதினார்கள், மற்றவர்களை ஓதச் சொன்னார்கள், ஓதியதை காது கொடுத்தும் அவர்கள் கேட்டார். வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வான்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றார், குர்ஆன் ஓதப்பட்டார், குர்ஆன் ஓதப்படும் சபைகளுக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் காது கொடுத்து அதை கேளுங்கள். காரணம், அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அல்லாஹுடைய திரு வார்த்தைகள். ஏதாவது ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு ஹிதாயத்தை அதிகமாக்கி விடுவதற்கு, ஒரு வார்த்தை போதும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு. எனவே குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டால் அலட்சியப்படுத்தாதீர்கள், காது கொடுத்து கேளுங்கள். சில பள்ளிவாசல்ல இஷாவுடைய மகரிபுக்கு பின்னாடி வியாழக்கிழமை யாசின் சரி போதுவாங்க, எல்லா பள்ளியிலும் வழக்கம். ஆனா சிலர்கள், சில குறிப்பிட்ட வாலிபர்கள் என்றே சொல்லலாம், சுன்னத்து தொழுது போட்டு இமாம் குர்ஆனை எடுத்து யாசினோத ஆரம்பிப்பாரு. அது கல்புல் குர்ஆன், அது நம்முடைய முன்னோர்களுக்கு அவனி ஹதியா செய்வதற்கு அவனி ஒரு நல்ல பழக்கம் அது. ஆனா குர்ஆன் ஓத ஆரம்பிச்ச உடனே அந்த யாசின் சொல் அவன் காதல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வேக வேகமா ஓடக்கூடிய சிலர்களும் இருக்கிறாங்க. நம்ம அவர்கள் யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டால் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக அமைதியாக இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வான் என்று சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருஷ வருஷம் ரமலானுடைய காலத்துல ஒரு முறை முழுக்க குர்ஆனை ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அந்த வருடம் சக்கராத்தில் இருக்கிறாங்களே உடம்பு சரியாம, அந்த வருடம் பெருமானார் சல்லல்லாஹு தன் மகன்கிட்ட சொல்றாங்க, பாத்திமாவே, இந்த வருடம் மாத்திரம் வலமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் அவர்கள் ரெண்டு தடவை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அதனுடைய ரகசியம், இந்த ரமலான் எனக்கு கடைசி ரமலான் என்று அல்லாஹ் எனக்கு உணர்த்தி விட்டான். வருஷம் வருஷம் ஒரு தடவை தான் ஓதி காட்டினாங்க, இந்த வருஷம் ஏன் ரெண்டு தடவை ஓதி காட்டினாங்கன்னு சொன்னா இது கடைசி ரமலான், அதனால் எக்ஸ்ட்ரா இனியொரு தடவை ஓதி காட்டப்பட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே இந்த நோய் எனக்கு இது கடைசி நோய், நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று காதில் சொன்னாங்க. தன் தகப்பனார் படும் கஷ்டத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த மகள், மகளே நான் இறக்கப் போகின்றேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவர்கள்? அதனால் கேவி கேவி அழ ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் ஆயிருக்காது, திரும்ப கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என் காதில் சொன்னாங்க, மகளே நீங்க அழுகாதீங்க, ஆறுதலான ஒரு விஷயம், நான் மூத்தா போய் நான் போயிட்டா கூட என்னை சந்திக்க கூடிய முதல் நபர் நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் மூத்தா போய் போயிட்டேன்னா எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பிரிவு, நான் உங்கள் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கின்றேன், அதுபோன்று நீங்களும் என் மீது அன்பு வைத்திருக்கின்றீர்கள், நாம் பிரிய போகின்றோம், இந்த பிரிவு நீண்ட காலம் அல்ல, என் குடும்பத்திலேயே நீங்க தான் முதல்ல என்னை வந்து சந்திக்க போறீங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. யாராவது இன்னைக்கு வயசானவங்க பெரியவங்க நம்ம தகப்பனர் தாயாரும் மூத்தாக நேரத்துல மகனோ மகனோ பக்கத்துல வந்து உட்காந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்துல, மகளே நான் போயிட்டேன்னா நீ ஜல்தி வந்துடுவேன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? இப்படி சொல்லிக்கொண்டு தெரிஞ்ச வந்து பார்த்துருக்கவே மாட்டேனே, நல்லா வாழ் ரொம்ப நாளைக்கு துணியாள் எரின்னு சொல்லி துவா செய்யணும், அதை விட்டு போட்டு நான் போனோம்னா நீ பின்னாடி வந்துடுவியே என்றல்லவா நாம் நினைப்போம். இது நம்முடைய விளக்கமின்மை, அறிவு குறைவு. ஆனால் அன்னை பாத்திமா அறிவாற்றல் மிக்கவர்கள்,
சொர்க்கத்துக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அல்லவா? பெருமானாருடைய நேரடி கண்காணிப்பில் வளர்ந்தவர்கள் அல்லவா? அன்னை ஹதீஜாவுக்கு மகளாக பிறந்தவர்கள் அல்லவா? அவர்கள், நீங்க தான் முதல்ல என்னை வந்து சந்திப்பீங்க, ஜல்தி மௌத்தாயி நீங்க வந்துடுவீங்கோ அப்படின்னு தகப்பன் சொன்ன உடனே அழுகை நின்று போய்விட்டது, துக்கம் மறந்து போய்விட்டது, சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன, ஆஹா, நாம் தான் ஜல்தி ரசூலை சந்திப்போமா? நமக்கும் தகப்பனுக்கும் மத்தியில் உள்ள இந்த பிரிவு நீண்ட காலம் அல்ல, மிக குறைந்த காலம் தானா? பரவாயில்லை, ஜல்தி போய் சேர்ந்துடலாம், ரசூல சந்திச்சிடலாம் என்று அந்த ஆலமுல் பர்சகிலே ஒன்று சேர்வோம் அல்லவா, அதை நினைத்து ஆனந்தப்பட்டு நான் சிரித்தேன் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய பக்குவம், அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது என்று பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அருமை தோழர்களே, பெண்களுக்கு ரொம்ப அழகு எது அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம காலத்துல கேட்டா என்ன சொல்லுவோம், லிப்ஸ்டிக் போடுறது, முகச்சாயம் பூசுறது, இது அதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவோம். நாம எதெல்லாம் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்களுக்கு பெருமானார் கேட்கறாங்க, பெண்களுக்கு அழகானது எது என்று கேட்கறாங்க. அது அதுக்கு ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் சரின்னு ரசூலுல்லா ஏத்துக்கல. சில பேர் மௌனமா இருந்துட்டாங்க. ஹஸ்ரத் அலி யோசிக்கிறாங்க, அப்படி லைனா கேட்டு வர்றாங்க, நம்மள்கிட்ட கேட்பாங்க. தெரியலன்னு சொன்னா நல்லா இருக்க, ஏன்னா ஹஸ்ரத் அலி பெரிய அறிவாளி இல்லவா? ஆனா இப்ப அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு யோசனை வருது, இத பதில நம்ம மனைவி பாத்திமாட்ட போய் கேட்டு வரான்னு சொல்லி நைசா எந்திரிச்சு வெளியில போய் வீட்டுல போய் கதவு தட்டி பாத்திமாட்ட கேட்கறாங்க, உங்க தகப்பனார் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பெண்ணுக்கு அழகு எது அப்படின்னு கேட்கறாங்க. அன்னை பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா யோசிக்க கூடவில்லை. ஒரு பெரிய அறிவாளி ஹஸரத் அலி வந்து கேட்கறாங்க, ஆளாளுக்கு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி சிந்தனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னார்கள், இதற்கு அவங்களுக்கு பதில் தெரியவில்லை. ஒரு பெண்ணுக்கு அழகு எது தெரியுமா? அவளிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் ஹயாதான் அழகு என்று சொன்னார். ஹஸ்ரத் அலி அவங்களுக்காக இந்த பதில் நமக்கு சிந்தனைக்கு வராம போச்சு, சரியான பதிலாயிட்டு என்று சொல்லி வேக வேகமா வந்து உட்காந்துக்கிறாங்க. ரசூல் சாஸ்திரம் அப்படி லைனா கேட்டு வர்றாங்க, ஹஸ்ரத் அலியுடைய முறை வருது. ஹஸ்ரத் அலி ரொம்ப வேகமா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு, யார் ரசூலுல்லாஹ், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன், அல் ஹயா, வெட்கம். ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய ஆபரணங்கள் அல்ல, அவளுடைய ஆடை அல்ல, அவளுடைய அலங்காரங்கள் அல்ல, அவளுடைய மேக்கப் அல்ல, அவளுடைய அழகு அவள் எடுத்து இருக்கக்கூடிய வெட்கத்தில் தான் இருக்கின்றது என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவங்களுக்கா தெரியாது, சிரிச்சிட்டு சொல்றாங்க, ஹஸ்ரத் அலியே, பதில் உங்களோட தான் இல்ல வேற ஆளுதான் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அலி எந்திரிச்சு போறத பாக்குறாங்க, போயிட்டு வந்து உக்காந்ததை பாக்குறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நபிக்கு தெரியாதா? நம்ம சிரிச்சுட்டே கேட்கறாங்க, ஹஸ்ரத் அலியே, இந்த பதில் நீங்க சொன்னீங்களே, இது உங்க சரக்கா இல்ல வேற இடத்துல வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கறாங்க. ஹஸ்ரத் அலி அவங்க மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யார சுடுந்தா, தங்களுடைய ஈரல் துண்டு அன்னை பாத்திமா அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், அவங்க தான் இந்த பதிலை சொன்னாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர்களாக, வெட்கம் நிறைந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரமலானுடைய மூணாவது பிறையில மூத்தானாங்க. அவங்க மூத்தாகக்கூடிய டைம் அவங்களுக்கு வயசு எவ்வளவு தெரியுங்களா, வெறும் 28 அல்லது 29, அவ்வளவுதான். 18 வயசுல கல்யாணம் ஆகுது. 28 அல்லது 29 வயசுல அவங்க வந்து மூத்தாராங்க. அவ்வளவு சின்ன வயசுதான். அவர்கள் செய்த சாதனை சொர்க்கத்துக்கு தலைவி. அல்லாஹ் அக்பர். 50 வருஷம் இருக்கிறோம், 5 நேரம் தொழுகை இல்லை நம்மிடத்திலே. 60 வயதாகிவிட்டது, குரானை பார்த்து ஓத தெரியாத எத்தனை பேர் இருக்கிறோம். எல்லாம் பங்கம், எல்லாம் குறை, எல்லாம் அலட்சியம். ஆனால் வெறும் 28 வயதுதான். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அவர்களை பற்றி பெருமானார் சொல்லுகின்றார்கள், என் மகள் சொர்க்கத்துடைய தலைவி என்ற பட்டத்தோடு செலுத்திமா ரதியல்லாஹா தன் அடிமை பெண் அழைக்கிறாங்க. அழைச்சி சொல்றாங்க, எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு செய்யன்னு சொல்றாங்க. அவங்க தண்ணி ஏற்பாடு செஞ்சிடறாங்க, போய் குளிக்கிறாங்க, உதவு செய்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு முடியுது, நோன்பு முடிச்சு தொழுகிறாங்க, தொழுதுட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு சொல்றாங்க, அடிமை பெண்ணை கூப்பிட்டு நான் இப்போ மூத்தாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நல்லவங்களுக்கு மூத்த அறிவிச்சு கொடுத்துருவோம்.
நான் மூத்தாக போறேன்னு சொல்லி அவங்கள தன்னை துப்புரவு செய்து கொண்டு தொழுது விட்டு நெடு வீட்டில் பாய் விரிச்சு நேராக எப்படி ஜனாசா படுக்குமோ படுத்துட்டு தன் அடிமை பெண்ணிட்டு சொல்றாங்க, நான் இப்ப மூத்தாக போறேன், என்னுடைய கணவன் வருவார், வந்தா இந்த இரவிலேயே என்னை அடக்கம் செய்ய சொல்லுங்கள், என்னை ரொம்ப நேரம் தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று வசியத்து செய்யலாம். தாய் குலங்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தானத்தை பெற்றவர்கள் திகழக்கூடியவர்கள் அன்னை பாத்திமா மூத்தாகக்கூடிய நேரத்துல வசியத்து செய்யறாங்க. என்ன வசியத்து? நான் மூத்தாயிட்டனா இந்த இரவே அடக்கம் செய்ய வேண்டும். அதே போல அடக்கம் நடத்தப்பட்டது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜன்னத்தில் பக்கையிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அந்த இரவிலேயே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு வெக்க சுவாபம் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, அவங்க சொன்ன இந்த சிறப்பு யாருக்கும் கிடைக்காத சிறப்பு, அன்னை பாத்திமா அவர்களுக்கு இருந்த கண்ணியத்திலேயே ஆக உச்சகட்டமான கண்ணியம். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் போது அன்னை பாத்திமா அங்கு வருவாங்க. வரும்போது அல்லாஹிடத்திலிருந்து உத்தரவு வரும், அங்கிருக்கக்கூடிய கோடான கோடி ஆண்களும் பெண்களும் திரண்டு இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து உத்தரவு பிறப்பிக்கப்படும், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். எந்த எங்க துன்யாவில் இல்ல, ஆகரத்துல கேள்வி எனக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள்ல எல்லோரும் கூட்டமா நிற்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹிடத்திலிருந்து உத்தரவு வரும், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று. அதற்கு பின்னாடி வார்த்தை சத்தம் கேட்கும், அது ஜாஅத்து பாத்திமா, பாத்திமா வருகின்றார்கள், இந்த சபைக்கு பாத்திமா வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆண்கள் பார்ப்பதை அவர்கள் கூச்சமாக நினைப்பார்கள், எனவே பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அவருடைய அந்த ஹயா அந்த வெட்க குணம் அகரத்திலும் சிறப்பிக்கப்படும், கண்ணியப்படுத்தப்படும் என்று சொன்னால் அவங்களிடத்திலிருந்த எவ்வளவு பெரிய அந்த தன்மைகள் அந்த நற்குணங்களை நம் காலத்து பெண்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலான் வந்துருச்சு, ட்ரெஸ் வாங்குவோம், துணி வாங்குவோம், பெண்களுக்கு அடக்கமான லூஸான துணிகளைத்தான் வாங்க வேண்டும். ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபிட்னு போடக்கூடிய துணிகளை வாங்குறது, அரைகுறை ஆடைகளை வாங்குவது, இதனால் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச வெட்கமும் போய்விடக்கூடிய அளவுக்கு இன்றைய கால சூழல் மாறி போயிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானிலே இப்பேற்பட்ட நல்லவர்கள் சாலிஹீன்கள் சஹாபாக்கள் நம்முடைய முன்னோடிகளாக திகழக்கூடிய இவர்களும் அவர்களை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் வாஃபர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.